இது விருட்சம் நடத்தும் 29வது கவிதை வாசிப்பு கூட்டம். இது இந்த நாள் வந்து ஒரு 11ஆம் தேதி பாரதியாருடைய பிறந்த நாள். அன்று வெள்ளிக்கிழமையாக இந்த கூட்டம் நடைபெறுகிறது. அதனால் பாரதியாரை பற்றி, பாரதியார் பற்றி கவிதைகள் கூடாது, ஆனால் பாரதியாருடைய கவிதைகள் பாடல்கள் பாடுறது எல்லாம் வந்து நம்ம நடத்தணும்னு எனக்கு தோணிச்சு. அது மாதிரி முயற்சி தான் இது. இப்போ நிறைய பேர் வந்து பங்கு அதாவது நிறைய பேர் வீடியோ வந்து பதிவு பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த வீடியோவை மெதுவாக ஒன்று ஒன்றா போடலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன் நம்ம நேரடியாக வந்து வந்திருக்கிறவர்கள் எல்லோரும் கவிதையை வாசிக்கவோ அல்லது கவிதையை பாடவோ செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் முதல்ல வந்து வேணுகோபாலன், எஸ்வி வேணுகோபாலன் என்ற நண்பர் வந்து பாரதியாருடைய வாழ்க்கையை பற்றி குறிப்புகளை வந்து வீடியோவில் பதிவு பண்ணி அனுப்பிச்சிருக்கார். அதை நம்ம கேட்போம். வணக்கம். எஸ்வி வேணுகோபாலன். எட்டயபுரத்தானுக்கு இணையான புலவனை எங்காச்சும் பாத்தியா மாடத்தி அப்படின்னு ஒரு பாடகர் பாடுவார், கரிசல் குயில் கிருஷ்ணசாமி. அதே ஞாபகத்துக்கு வந்தது. 1882 டிசம்பர் மாதம் இந்த நாளில் பிறந்த ஒரு கவிஞனை உலக கவியாக ஆக்கியது எது? 39 ஆண்டுகளே வாழ்ந்து மறைந்த ஒரு வாழ்க்கை இனி எப்போதும் பேசப்படுவதாக ஆனது எப்படி, என்ன மாயம் என்பதா ஒரு கருப்பொருளாக இருக்கு. பாரதியுடைய வாழ்க்கை, பாரதியுடைய தத்துவம், பாரதியினுடைய ஒரு படைப்பு உலகம், பாரதி குழந்தைகள்கிட்ட பேசப்படுறார், பாரதி பெண்களால் ஆராதிக்கப்படுகிறார், பாரதி முதியவர்கள் பக்கத்தில் ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கிறார், நோய் உற்றவர்களுக்கு பக்கத்திலே இருந்து அவர் அவருடைய கவிதைகள் அவளுக்கு சிரமத்திலிருந்து அவளை விடுவித்துக் கொடுக்கின்றன, எல்லாராலும் நேசிக்கப்படுகிற, எல்லாராலும் ஆற தழுவப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை பாரதி எப்படி வாழ முடிந்தது? அதுதான் வியப்புக்குரிய விஷயமாக இருக்கிறது. தன்னுடைய பாடல்களுக்கு என்ன ராகம், என்ன தாளம் என்பதை எழுதி வைத்து சென்றிருக்கக்கூடிய ஒரு இசை வாணராகவும் பாரதி இருந்திருக்கிறார். இசை உடல், இசை உயிர், இசை உணர்வு, இசை உணர்ச்சி கலந்த வாழ்க்கையாக பாரதி இருந்திருக்கிறார். பாரதி பிறந்தபோது அந்த குடும்ப சூழல் வேறாக இருந்தது. பாரதி ஒரு வர்த்தகராக தன் தந்தையைப் போல வர வேண்டும் என்று விரும்பவில்லை, அவர் தந்தை விரும்பினார். பாரதி சின்னம் சிறு குருவி போலே திரிந்து பறந்து வர விரும்பியவர். அவரை எந்த சிமிழுக்குள்ளும் அடக்க முடியவில்லை. அவர் பள்ளி படிப்பில் பேசுகிற போது கூட ஒரு துணுக்கு சொல்லப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையில் அவர் எங்கேயோ மூட்டோடை பார்த்து உட்கார்ந்து கொண்டிருந்த போது ஆசிரியர் கேட்கிறார், நீ ஊரெல்லாம் கவி காலமயம் என்று சொல்லப்படுகிறீர், கேள்விக்கு பதிலளி உம்மிடம் என்று. அதற்கு அசாத்தியமாக பதில் சொல்லுகிறான் பாரதி. கார்மேகம் தன் விருப்பத்திற்கு பொழியும், உம்மை போன்ற ஒரு அற்ப பண்டிதரின் உருட்டென்பெல்லாம் பணியாது என்று. ஒரு சுதந்திர உணர்வு எப்போதும் அவரிடம் இருந்திருக்கிறது. ஆசிரியர் பணிக்கு போகிறார். மிகச்சிறந்த ஆசிரியராக அவர் திகழ்கிறார். அவர் சேதுபதி உயர்நிலைப்பள்ளியில் மதுரையில், ஆனால் அங்கே தொடரவில்லை. சென்னைக்கு வருகிறார், பத்திரிகையில் இயங்குகிறார், கார்ட்டூன் வரைகிறார். மிகப்பெரிய தொலை தொடர்பு வசதிகள் அற்ற காலத்தில் உலக செய்திகளெல்லாம் பெறக்கூடிய, அவற்றில் கருத்தை சொல்லக்கூடிய, அதன் தாக்கத்தில் இங்கு கவிதைகளை படைக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற மனிதராக கார்ட்டூன் வரைகிறார், கவிதைகள் எழுதுகிறார், கீதங்கள் பாடுகிறார், மக்களை திரட்டுகிறார். எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு என்று பேசுகிறார். இப்படியான ஒரு வாழ்க்கை அவர் வாழ்கிறார். குடும்பத்தோடு கஷ்டத்தில் இருக்கிறார். காக்கை குருவி எங்கள் சாதி என்று வீட்டில் இருக்கிற குந்துமணி அரிசி கூட எடுத்து பறவை போட்டார் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவரை புரிந்து கொண்ட வாழ்க்கையை செல்லம்மாள் வாழ்ந்திருக்கிறார். அவரை கொண்டாடுகிற பெண் குழந்தைகள் சகுந்தராவும் தங்கம்மாவும் இருந்திருக்கிறார்கள், பேரப்பிள்ளைகள் இருக்கிறார், குழுப்பேரர்கள் இப்போதும் இருக்கிறார்கள். அப்படியான ஒரு வாழ்க்கை பாரதி வாழ்ந்திருக்கிறார். எப்படி சாத்தியம் ஆனது என்றார், ஒரு பரபரத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அவர் தன்னுடைய உணர்வுகளை ஒரு குறிப்பிட்ட போக்கில் செலுத்தி கொண்டிருந்தார். நமக்கு தொழில் கவிதை
நாட்டிற்கு உழைத்தல் என்பது மட்டும் அல்ல, இமை பொழுதும் சோறாக இருத்தல். அவருக்கும் சோறுற்ற கணங்கள் இருந்திருக்கிறது, அவருக்கும் ஒரு விரக்தி அல்லது நிராசை இருந்திருக்கிறது. ஆனால் அதை உதறி அங்கிருந்து அப்பால் செல்லக்கூடிய ஒரு உந்து விசை அவருக்குள் இயங்கிக் கொண்டே இருந்தது. அதனால் தான் அவர் புதுவையில் சென்று அடைபடவும் அவரால் முடியவில்லை, சிறைப்படவும் அவரால் சிக்கி இருக்க முடியவில்லை. ஒரு சுதந்திர வாழ்க்கையை அவர் தேடிக்கொண்டிருந்தார். இதம் தரும் மனையை நீங்கி இடர் மிகு சிறைப்பட்டாலும் என்று எழுதினார். வாழ்க்கை வாழ்ந்து எழுதினார். பல மொழிகளை கற்ற பிறகுதான் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் என்று எழுதினார். என் தமிழ் மொழி இனிமது என்றாலும் சுந்தர தெலுங்கினில் பாட்டி சித்தே என்று அடுத்த மொழியும் அவர் கொண்டாடினார். சக மனிதர்களை நேசித்தார். தன்னை நேசிப்பவனை நாய் நேசிக்கும், பகைவனுக்கு இறங்கு பகைவனுக்கு அருள் செய்வாய் என்று பாடினார். அப்படியான ஒரு 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 சுபாவம், அப்படியான ஒரு உளப்பாங்கு தான் பாரதியை கொண்டாட வைக்கிறது. அவர் திருவல்லிக்கிணியிலே வாழ்ந்தார். அந்த கஜேந்திரன் யானையோடு அவர் உரையாடினார். அந்த வாழ்க்கையினுடைய இறுதிக்கட்டம் எப்படி என்று நமக்கு தெரியும். 1921 செப்டம்பர் 11 இரவில் அவர் இந்த உலக வாழ்வை நீத்தார். ஆனால் அதனுடைய அவருடைய வாழ்க்கையுடைய வரைபடம் என்பது இதற்கு அப்பால் விரிந்து வெளியில் இருக்கிறது. பாரதி அதற்குள் வாழ்கிறார், நமக்குள் இருக்கிறார். நாம் எங்கு பார்த்தாலும் நோக்கும் திசையெல்லாம் பாரதி அன்றி வேறில்லை. வணக்கம், நன்றி. நன்றி. இப்பொழுது தமிழறிஞர் பேசும் மணி வந்து ஒரு இப்பொழுது பெங்களூர்ல இருக்கார். அவரு அவருடைய கேசட் கவிதை வீடியோல இப்ப ஒளிபரப்பாகப்படுது. முந்திய ஊழிக்குத்து பாடலை தொடர்ந்து அவருடைய மற்றொரு பாடலான மகாசக்திக்கு விண்ணப்பம் எனும் பாடலும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அதை இப்பொழுது நான் பாட விரும்புகின்றேன். மோகத்தை கொன்று விடே, மோகத்தை கொன்று விடே அல்லாஹ், எந்த மூச்சை நிறுத்தி விடே, மோகத்தை கொன்று விடே அல்லாஹ், எந்த மூச்சை நிறுத்தி விடு, தேகத்தை சாத்தி விடு அல்லாஹ், சிந்தனை மாத்தி விடு, யோக திருத்தி விடு, யோக திருத்தி விடு அல்லாஹ், எந்த ஊனை சிதைத்து விடு, ஏகத்தில் உலகம் இங்குள்ள யாவையும் செய்பவளே, மோகத்தை மோகத்தை கொண்டு விடு, பந்தத்தை நீக்கிவிடு, பந்தத்தை நீக்கிவிடு, உயிர் பாரத்தை போக்கிவிடு, சிந்தை தெளிவாக்கு, சிந்தை தெளிவாக்கு அல்லாதை செத்த உடலாக்கு, எந்த பொருளிலுமே எந்த பொருளிலுமே உள்ளே நின்று இயங்கி இருப்பவளே, மோகத்தை மோகத்தை கொன்று விடு, கள்ளம் உருகாதோ அம்மா அம்மா அம்மா, கள்ளம் உருகாதோ அம்மா, பக்தி கண்ணீர் பெருகாதோ, உள்ளம் குளிராதோ, பொய்யானவ ஊனம் ஒழியாதோ, பொய்யானவ ஊனம் ஒழியாதோ, வெள்ளக்கருணையிலே அம்மா உண்டல் வெள்ள கருணையிலே இன்னாசிறு வேட்கை தவிராதோ, விழக்கரியவள்ளே பராசக்தி 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 அனைத்திலும் மேவி இருப்பவளே, மோகத்தை மோகத்தை கொன்று விடு.
இப்போ வந்து இதான் இப்போ இது மாதிரி வீடியோக்கள் வந்து பின்னாடி வரும். இப்போ நம்ம வந்து கவிதைகள் வாசிக்கலாம். இப்போ இருக்கிறவங்கலாம் முதல்ல நான் கவிதை வாசிக்கிறேன், வசன கவிதை, சின்ன ஒரு 10 லைன் 15 லைனுக்கு மேலே இருக்காது. காட்சிங்கிற வசன கவிதை, இதை யாரும் சூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த நம்ம குரூப்பில், ஆனால் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இவ்வுலகம் இனியது, இதிலுள்ள வான் இனிமை உடைத்து, காற்றும் இனிது, தீ இனிது, நீர் இனிது, நிலம் இனிது, ஞாயிறு நன்று, திங்களும் நன்று, வானத்து சுடர்களெல்லாம் மிக இனியன, மழை இனிது, மின்னல் இனிது, இடி இனிது, கடல் இனிது, மலை இனிது, காடு நன்று, ஆறுகள் இனியன, உலோகமும் மரமும் செடியும் கொடியும் மலரும் காயும் கனியும் இனியன, பறவைகள் இனிய, ஊர்வனமும் நல்லன, விலங்குகள் எல்லாம் இனியவை, நீர் வாழ்வனமும் நல்லன, மனிதர் மிகவும் இனியர், ஆண் நன்று, பெண் இனிது, குழந்தை இன்பம், இளமை இனிது, முதுமை நன்று, உயிர் நன்று, சாதல் இனிது. நன்றி. இப்ப பசுபதி சார் அவருக்கு வாசிப்பாரு. பாஞ்சாலி சபதத்துல பீமன் சபதம். நாம் பார்த்த மூன்று நாடகங்கள் மனதில் வைத்துக் கொண்டு முயல்கிறேன். முதலில் ராமனுக்கு என் அஞ்சலி. அவர் மிக உணர்ச்சிகரமாக பாஞ்சாலி சபதம் முழுதும் அவர் வாசித்து கேட்ட நினைவு எனக்கு வருகிறது. இரண்டாவதாக எஸ் வி சகஸ்ரநாமம் அவர்கள் பாஞ்சாலி சபதம் நாடகம் போட்டு பார்த்ததை ஞாபகம் வருகிறது. மூன்றாவதாக நான் கேட்ட ஒன்று பாரதி கலைக்கழகத்திலே நாகநந்தி ஆசிரியர் நாகநந்தி அவர்கள் டைரக்ட் செய்து இருந்த ஒரு நாடகம். அந்த மூன்று நினைவுகளிலே இதை நான் வாசிக்க முயல்கிறேன். பணியமென்றே அங்கோ தொண்டச்சி போவதில்லை, எது கருதி வைத்தாய் அண்ணே, யாரை பணயம் வைத்தாய், மாதர் குல விளக்கை அன்பேறு வாய்ந்த வடிவழகை, ஊழியர்களெல்லாம் கண்டே போற்ற விளங்குகின்றான் சாமி, புகழினுக்கே வெம்பூர் சந்தன பாஞ்சாலன், அவன் சுடர்மகளை அண்ணே ஆடி எழுந்து விட்டாய், தவறு செய்து விட்டாய் அண்ணே, தவறு செய்து விட்டாய் அண்ணே, தர்மம் கொன்று விட்டாய், சோரத்தில் கொண்டதில்லை அண்ணே, சூரி படைத்ததில்லை, வீரத்தினால் படைத்தோம், வெம்பு வெற்றியினால் படைத்தோம், சக்கரவர்த்தி என்றே பேரான் தன்மை படைத்திருந்தோம், பொக்கன ஒரு கணத்தை எல்லாம் போக தொலைத்து விட்டாய், பொக்கன ஒரு கணத்தை எல்லாம் போக தொலைத்து விட்டாய், வீரத்தினால் படைத்தோம், வெம்போர் வெற்றியினால் படைத்தோம், சோரத்தினால் கொண்டதில்லை அண்ணே, சூதிர் படைத்ததில்லை, வீரத்தினால் படைத்தோம், வெம்போர் வெற்றியினால் படைத்தோம், சக்கரவர்த்தி என்றே மேலாம் தன்மை படைத்திருந்தோம், தான் தொலைத்தாய் அண்ணே, நாங்கள் பொறுத்திருந்தோம், அடிமை என்றாய், இது ஒழுப்பதில்லை தம்பி, எரித்திடுவோம். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. அடுத்தது சுரேஷ் ராஜகோபால். வணக்கம். கண்ணன் என் காதலன் அப்படின்ற வேறு பாங்கியை தூது விடுத்தல், பாங்கியை தூது விடுத்தல், யாகம் வந்து ஸ்ருங்காரம், அதுக்கு பிறகு ரௌத்ரம். எவ்வளவு தூரம் எனக்கு குரல் ஒத்துழைக்குன்னு தெரியல, பாடத்தான் முயற்சி பண்றேன். கண்ணன் மனநிலையை தங்கமே தங்கம்,
கண்டு வர வேணுமடி தங்கமே தங்கம் என்ன முறைத்து வீடில் தங்கமே தங்கம் ஏதனினும் செய்வமடி தங்கமே தங்கம் கண்ணன் மனநிலையை தங்கமே தங்கம் கண்டு வர வேணுமடி தங்கமே தங்கம் என்ன முறைத்து வீடில் தங்கமே தங்கம் ஏதனினும் செய்வமடி தங்கமே தங்கம் ஆற்றங்கரை தனில் முன்னம் ஒரு நாள் என்னை அழைத்து தனியிடத்தில் பேசியதெல்லாம் தூற்றி நகர் முரசு சாற்றுவேன் என்று சொல்லி வருவாயடி தங்கமே தங்கம் சோரமிழைத்திடைய பெண்களுடனே அவன் சூழ்ச்சி திறமை பல காட்டுவதெல்லாம் வீரகுல குலத்து மாதரிடத்தில் வேண்டியதில்லை என்று சொல்லியுடடி பெண்ணென்று பூமியில் பிறந்து விட்டால் மிக பீழை இருக்குதடி தங்கமே தங்கம் பண்ணென்று வெய்குழலால் ஊதி வந்திட்டான் அதை பற்றி மறுகதில்லை பஞ்சை உள்ளமே நேரம் முழுதும் அப்பாவிதனையே உள்ளம் நினைத்து மருகுதடி தங்கமே தேர தங்கம் தீர ஒரு சொல்லின்று கேட்டு வந்திட்டார் தெய்வம் இருக்குதடி தங்கமே தங்கம் நன்றி. இப்பொழுது பட்சலா, இது வந்து 1992 தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய இதை பார்த்துட்டு நாங்கள் தன்னார்வ குழுவாக ஐஐடியில் இருந்த சில மாணவர்களும் சில ஆசிரியர்களும் வெளச்சேரியில் போய் விவர் தரமணியில் போய் விவர் டூயிங் திஸ் டோட்டல் லிட்ரஸி மூமெண்ட். அப்போ வந்து அவங்களுக்கு அதை தவிர இந்த மாதிரி சைடு இதெல்லாம் கூட பண்ணுவோம். ஸோ ஒரு சின்ன விழானாக்கா அதுக்கு யூஸ் டு இந்த பெண்களை வச்சு ஒரு கும்மியை வந்து இந்த பாடல் சொல்லி கொடுத்து ஒரு சின்ன விழா மாதிரி நடத்துவோம். அப்போ நாங்கள் எல்லாரும் ஆடி பாடி பண்ணும்போது 1992 நானும் ஆடி இருக்கேன் இந்த கும்மி பாட்டு. கும்மியடி தமிழ்நாடு முழுதும் குலுங்கிட கை கொட்டி கும்மியடி நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி ஏட்டையும் பெண்கள் தோடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் மாட்டை அடித்து வசக்கி தோழு வீணில் மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்தே வீட்டின் இல்லமிடம் காட்ட வந்தார் அதை வெட்டி விட்டோம் என்று கும்மியடி நல்ல வீலை கொண்டு நாயை விற்பார் அந்த நாயிடம் யோஜனை கேட்பதுண்டோ கொல்ல துணி விண்டி நம்மையும் மண்ணிலை பூட்டி வைத்தார் பழி பூட்டி விட்டார் கற்பு நிலை என்று சொல்ல வந்தார் இரு கட்சிக்கும் மக்து போது வில் வைப்போம் வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மீதித்திடுவோம் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு மறிவீனில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பிள்ளை காணென்று கும்மியடி வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி சாதம் படைக்கவும் செய்திடுவோம் தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம் கும்மியடி தமிழ்நாடு முழுதும் புலங்கில கை கூட்டி கும்மியடி நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி. நன்றி நன்றி வச்சலா. அடுத்தது வைகை செல்வி, அன்மூட் பண்ணுங்க. வைகை செல்வி அன்மூட் பண்ணுங்க. ஓகே, வந்திருக்க அனைவருக்கும் இந்த பாரதி விழா அன்று வணக்கம். நான் வந்து 7வது 8வது படிக்கிறப்ப ஒரு பாரதியார் பாடலை பாடி முதல் பரிசு வாங்கின ஞாபகம் வந்தது. அப்புறம் அப்ப இருந்த குரல் இப்ப இருந்த குரல் இருக்கிற குரல் எப்படின்னு தெரியாது. இசையும் கூட திசை மாறி போக வாய்ப்பு உண்டு, ஆனாலும் கூட பொறுத்துக்கோங்க. நீண்ட நாள் நண்பர் என்பதால் அழகிய சிங்கரும் திட்டமாட்டார்ன்ற தைரியத்துல இப்ப படிக்கிறேன் நான். அழகிய சிங்கர் மோசம் பாடுறதுன்னா, அழகிய சிங்கர் பாடுறதுன்னா மோசம், எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. நீங்க பாடுங்க. தொன்று நிகழ்ந்ததனைத்தும் உணர்ந்திடும் சூழ்களை வாணர்களும் தொன்று நிகழ்ந்ததனைத்தும் உணர்ந்திடும் சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினளாமிகழ்த்தார் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினளாமிகழ்த்தார் எங்கள் தாய் எங்கள் தாய்
யாரும் வகுத்தற்கரிய பிரயத்தலாயினுமே எங்கள் தாய் யாரும் வகுத்தற்கரிய பிரயத்த தாயினுமே எங்கள் தாய் இந்த பாருள் என்னாலுமோ கண்ணிக என்ன பயின்றிடுவாள் எங்கள் தாய் இந்த பாருள் என்னாலுமோ கண்ணிக என்ன பயின்றிடுவாள் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் 30 கோடி முகமுடையாளுயிர் மொய்புறமோ ஜுடையாள் 30 கோடி முகமுடையாளுயிர் மொய்புறமொன்றுடையாள் இவள் செப்பு மொழி 18 உடையாளேன் சிந்தனை ஒன்றுடையாள் இவள் செப்பு மொழி 18 உடையாளேன் சிந்தனை ஒன்றுடையாள் எங்கள் தாய் எங்கள் தாய் தொன்று நிகழ்ந்ததனைத்தும் உணர்ந்திடும் தூள்களை என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினளாம் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் நல்லா பாடியிருக்கீங்க நல்லாதான் பாடுறீங்க நன்றி ஓகே வாழ்த்துக்கள் நன்றி உங்களுக்கு இப்ப அடுத்தது பானுமதி அவர் பாடுவார்கள் பானுமதி கவிதை வாசிக்க படி கேட்டுக்கொண்டு பானுமதி அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ கண்ணம்மா எனது குலதெய்வம் அப்படிங்கிற பாரதியினுடைய பாட்டு அதுல குட்டி குட்டி சரணங்கள் போட்டிருக்க சின்ன பாடல் அம்மடிஜார் வரைக்கும் பாடுறேன் சரி சரி ஓகே நின்னை சரணடைந்தே நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன் பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன் மிடிமையும் அச்சமும் மீவி என் நெஞ்சில் மிடிமையும் அச்சமும் மீவி என் நெஞ்சில் குடிமி பூந்தன கொன்றவை போக்கென்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன் தன் செயல் எண்ணி தவிப்பதோ தன் செயல் எண்ணி தவிப்பது தீர்ந்திங்கு நின் செயல் செய்து நிறைவு பெறும் வண்ணும் நின்னை சரணடைந்தேன் துன்பம் இனி இல்லை சோர்வில்லை சோர்வில்லை தோற்பில்லை துன்பம் இனி இல்லை சோர்வில்லை சோர்வில்லை தோற்பில்லை அன்பு நிறையில் அறங்கள் வாங்கிட நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன் நல்லது தீயது நாம் அறியோம் நல்லது தீயது நாம் அறியோம் நாம் அறியோம் அன்னி நல்லது நாட்டுக தீமையை ஓட்டுக நின்னை சரணடைந்தேன் கண்ணம் நின்னை சரணடைந்தேன் பொன்னை உயர்வை புகழே விரும்பிடும் பொன்னை உயர்வை புகழே விரும்பிடும் என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா
ரொம்ப நன்றி. நன்றாக இருந்தது, உங்க குரல் நன்றாக இருந்தது. நன்றி உங்களுக்கு. பாட்டு அருமையான பாட்டு சார். பாட்டு அருமையான பாட்டு, நீங்களும் நல்லா பாடினீங்க. Thank you, thank you. ஓகே, இப்ப அடுத்தது ராயச்செல்லப்பா. வணக்கம் நண்பர்களே. இந்த பாஞ்சாலி சபதத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பகுதி, பாஞ்சாலி சபதமே எல்லாருக்கும் பிடிச்சமான பகுதி தான். அதுல அந்த கிளைமேக்ஸ பில்டப் பண்றார் பாரதியார், எப்படி துரியோதனன் இவர்களை வந்து பாண்டவர்கள்ட்ட இருக்கிற எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும், அபகரிக்க வேண்டும் என்று எண்ணுகிறானோ, அதுக்கு என்ன காரணம், அது எப்படி கொண்டு போகிறார் என்பதை காட்டுகிற இந்த பாடல் கிளைமேக்ஸ் பில்டிங்ல ஒரு இந்த கால சினிமா கதாசிரியர்களாம் கவனிக்க வேண்டிய ஒரு நல்ல நுணுக்கம். துரியோதனன் சகுனியிடம் சொல்வது என்ற பகுதி, துரியோதனன் பேசுகிறான். அந்த ராஜசூய யாகத்தை காண்பதற்காக அழைக்கப்பட்ட துரியோதனனும் அவனுடைய 100 சகோதரர்களும் இருக்கும் பொழுது தரையில் வழுக்கி விழுந்து விடுகிறான் துரியோதனன். திரௌபதி உப்பரிகையிலிருந்து பார்த்து சிரிக்கிறாள். அந்த காட்சியை மனதில் வைத்துக் கொண்டு பேசுகிறான். சதி செய்தார்க்கு சதி செயல் வேண்டும் என் மாமனே, இவர்தாம் என் அன்பன் ஜராசந்தனுக்கும் எவ்வகை விதி செய்தார், அதை என்றுமென் உள்ளம் மறக்குமோ, இந்த மேதினியோர்கள் மறந்துவிட்டார், இதோர் விந்தையே. நிதி செய்தாரை பணிகுவர் மானிடர் மாமனே, எந்த நெறியினால் அது செய்யினும் நாயன நீள் புவி துதி செய்தே அடி நக்குதல் கண்டனை மாமனே, வெறும் சொல்லுக்கே அறநூல்கள் உரைக்கும் துணிவெல்லாம், மஞ்சன நீர் தவ வேத வியாசன் பொழிந்ததும், பல வைதிகர் கூடினல் மந்திர வாழ்த்து மொழிந்ததும், குஞ்சர சாத்தகி வெண்குடை தாங்கிட வீமனும் இளம் கொற்றவனும் பொற்சிவிரிகள் வீச, இரட்டையர் அஞ்சுவர் போல் அங்கு நின்று கவரி இரட்டவே, கடல் ஆளும் ஒருவன் கொடுத்ததோர் தெய்வீக சங்கினில், வஞ்சகன் கண்ணன் வஞ்சகன் கண்ணன் புனிதமுறும் கங்கை நீர் கொண்டு திரு மஞ்சனமாட்டும் அப்போதில் எவரும் மகிழ்ந்ததும், மூச்சை அடைத்ததடா சபை தன்னில் விழுந்து நான், மூச்சை அடைத்ததடா சபை தன்னில் விழுந்து நான், அங்கு மூர்ச்சை அடைந்தது கண்டனையே என்றன் மாமனே. நீ பார்க்கலையாங்கிறார். கண்டனையே என்றன் மாமனே, ஏச்சையும் அங்கு அவர் கொண்ட நகைப்பையும் எண்ணுவாய், ஏச்சையும் அங்கவர் கொண்ட நகைப்பையும் எண்ணுவாய், அந்த ஏந்திழையாலும் என்னை சிரித்தாளடா மாமனே, இதை எண்ணுவாய். பேச்சை வளர்த்து பயனொன்றும் இல்லை என் மாமனே, அவர் பேற்றை அழிக்க உபாயம் சொல்வாய் என்றன் மாமனே, தீச்செயல் நற்செயல் ஏதெனினும் ஒன்று செய்து நாம் அவர் செல்வம் கவர்ந்து அவரை விட வேண்டும் தெருவிலே. துரியோதனுடைய கேரக்டரைசேஷன் அப்படியே கொண்டு வர்றார். தீச்செயல் நற்செயல் ஏதெனினும் ஒன்று செய்து நாம் அவர் செல்வம் கவர்ந்தவரை விட வேண்டும் தெருவிலே. நன்றி. நன்றி நன்றி. பிரமாதமா இருந்தது. அடுத்தது கூமாப்பா திருநாவுக்கரசு. அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள், நான் வந்து பிரபல கவிஞர் கூமாப்பாவுடைய மகன் என்றாலும் பாட்டு பாடுறதுல ஒன்றும் வல்லமை எனக்கு கிடையாது. ஒரு முயற்சி, பாரதியார் பாடல் ஒன்று பாடி காட்ட வேண்டும் என்று முயற்சி பண்றேன். குறை இருந்தால் மன்னித்து அருள வேண்டுகிறேன். பிள்ளை பிராயத்திலே அவள் பெண்மையை கண்டு மயங்கிவிட்டேன், பிள்ளை பிராயத்திலே அவள் பெண்மையை கண்டு மயங்கிவிட்டேன், அங்கு பள்ளி படிப்பினிலே மதிப்பற்றிடவில்லை எனிலும் தனிப்பட வெள்ளை மலர் அணை மேல், வெள்ளை மலர் அணை மேல் அவள் வீணையும் கையும் விரிந்த மகமா விரிந்த முகமலர் வெல்லும் போருள் அமுதம், கண்டேன் வெள்ளை மனதை பறிகொடுத்தேன் அம்மா பிள்ளை பிராயத்திலே அவள் பெண்மையை கண்டு மயங்கிவிட்டே, ஆடி வருகையிலே ஆடி வருகையிலே அவள் அங்கொரு வீதி முனையில் நிற்பாள், கையில் ஏடு தரித்திருப்பாள், கையில் ஏடு தரித்திருப்பாள்,
அதில் இங்கிதமாக பதம் படிப்பாள் அதை நாடி அருகணைந்தாள் பல ஞானங்கள் சொல்லி இனிமை செய்வாள் இங்கு கூடி மகிழ்வோம் என்றால் இங்கு கூடி மகிழ்வோம் என்றால் விழிக்கோணத்திலே நகை காட்டி செல்வாள் அம்மா பிள்ளை பிராயத்திலே அவள் பெண்மையை கண்டு மயங்கிவிட்டே புன்னகை செய்திடுவாள் புன்னகை செய்திடுவாள் அற்றை போது முழுதும் மகிழ்ந்திருப்பேன் சற்றென் முன்னின்று பார்த்திடுவாள் சற்றென் முன்னின்று பார்த்திடுவாள் அந்த மோகத்திலே தலை சுற்றிடும் காண் பின்னர் என்ன பிழைகள் கண்டோ பின்னர் என்ன பிழைகள் கண்டோ அவள் என்னை புறக்கணித்தே இடுவாள் அங்கு சின்னமும் பின்னமுமாய் அங்கு சின்னமும் பின்னமுமாய் மனம் சிந்தியுள்ள மிக நொந்திடுவேன் அம்மா பிள்ளை பிராயத்திலே அவள் பெண்மையை கண்டு மயங்கிவிட்டேன் பிள்ளை பிராயத்திலே அவள் பெண்மையை கண்டு மயங்கிவிட்டேன் நன்றி பாரதியாரோட கற்பனை சரஸ்வதியை வந்து காதலியா நினைச்சு பாடியிருக்காரு ஏன்னா அருமையான பாடல் இந்த பாடலை பாடணுன்றதுக்காக எடுத்துக்கிட்டேன் முயற்சி பண்ணிருக்கேன் எந்த அளவுக்கு வெற்றி வெற்றிகரமா பாடியிருக்கீங்க உண்மையில கூமா பா கபிலன் தான் கூப்பிடுறதா இருந்தேன் திடீர்னு அவரை காணோம் அதனால உங்களை கூப்பிடுறேன் ஓகே நன்றி அடுத்தது சுந்தரராஜன் நீங்க பாடுறீங்களா வணக்கம் சார் பாடலாம் படிக்கிறேன் படிங்க பாரதியாருடைய பாரதியாருடைய கவிதைகள்லயே எனக்கு ரொம்ப பிடித்தது வந்து குயில் பாட்டு அந்த குயில் பாட்டை போல ஒரு அழகான ஒரு கதை வந்து இதுவரைக்கும் நான் எங்கேயுமே கேட்டதில்லை அவ்வளவு அழகா அவர் சொல்லியிருப்பாரு அதுல அதுல பாரதியார் வந்து ஒரு சோலைக்கு போறாரு பாண்டிச்சேரியில இன்னும் கூட இருக்கு அந்த ஒரு சோலை எங்க உட்காந்து குயில் பாட்டை எழுதினாரோ அதை போய் பார்த்திருக்கேன் நானும் அந்த இடத்துல பாரதியார் போய் அங்க போய் போய் நின்னோடனே அங்க ஒரு குயில் பாடிட்டு இருக்கு குயிலை பார்த்தோன்னா அப்படி குயில் மேல காதல் கொண்டுறாரு பாரதியார் நீ ஒரு நாலு நாள் கழிச்சு வா நம்ம ரெண்டு பேரும் கடிமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அது குயில் சொல்லுது சரின்னு சொல்லிட்டு போயிடறாரு ஆனா நாலு நாள் பொறுத்திருக்க முடியல அடுத்த நாளே வராரு அங்க வந்த உடனே அந்த குயில் பாரதியார்கிட்ட சொல்ற மாதிரி அதே காதல் வரிகளை ஒரு குரங்கிட்ட சொல்லிட்டு இருக்கு அந்த குரங்கிட்ட சொல்ற வரிகளை தான் நான் இப்ப சொல்ல விரும்புகிறேன் இந்த குயில் வந்து குரங்க பார்த்து ஒரு காதல் வரிகள் சொல்லுது மாணவரே ஈடறியா மேன்மழையை எய்த்தவரே பெண்மைதான் எப்பிறப்பு கொண்டாலும் ஏந்தலே நின் அழகை தப்புமோ மையல் தடுக்கும் தரமாமோ மண்ணுயிர்க்கெல்லாம் தலைவர் என்பார் மானிடர் எண்ணின்றார் தம்மை ஏழில் உலகால் ஊர் வகுத்தல் கோயில் அரசு குடிவகுப்பு போன்ற சில வாயிலே அந்த மனிதர் உயர்விடலாம் மேனி அழகினிலும் மின்துரைக்கும் வார்த்தையிலும் கூறியிருக்கும் குலமேத்தி தன்னிலுமே மாநிலம் சாதிக்கு மாதர் நிகராவாரோ ஆன வரையும் அவர் முயன்று பார்த்தாலும் பட்டு மயிர் மூடப்படாத தமது உடையல் உடையை எட்டுடையால் மூடி எமதிருக்கு வந்தாலும் மீசையையும் தாடியையும் விந்த செய்து வாழலாம் ஆசை முகத்தினை போல் ஆக்க முயன்றிடனும் ஆடி குதிக்கும் அழகிலுமை நேர்வதற்கே கூடி குதி குடித்து குதித்தாலும் கோபுரத்தில் ஏற தெரியாமல் ஏறி வைத்து சென்றாலும் வானரர் போவதெங்கே கச்சை இதற்கு நிகராந்தை போல் வேகமுற தாவுகையில் வீசி எழுவதற்கே தெய்வம் கொடுத்த திருவாரை போலாகுமோ சைவ சுத்த போசனமும் சாதுரிய பார்வைகளும் வானரர் போர் சாதி ஒன்று மண்ணுலகில் மீதுள்ளதோ வானரதம் முன்னே மணிபோல் உமையடைந்தேன் பிச்சை பரவி பிறப்பினிலே தோன்றிடனும் நிச்சயமா முன்புரிந்த தேம தவங்களினால் தேவரே காதல் பெறும் சீர்த்தி கொண்டேன் தம்முடத்தே ஆவலினால் பாடுகின்றேன் ஆரியரே கேட்டொருள்வீர் என்று குரங்கை பார்த்து அந்த குயில் பாடுவதை பார்த்த உடனே பாரதியாருக்கு ரொம்ப கோபம் வந்துருது குயிலை கொல்லணும்னு சொல்லி தோணுது
அவர் திரும்ப போயினாரு. அடுத்த நாள் வர்றாரு. அடுத்த நாள் வந்து பார்த்தா அந்த குயில் வந்து ஒரு மாட்டை பார்த்து ஒரு காதல் வரிகள் பாடுது. அதுவும் சில வரிகள் சொல்றேன் கேளுங்க. நந்தியே பெண்ணின் மனத்தை பிடித்து எடுக்கும் காந்தமே, தாமனை மாறாக காட்சி தரும் மூர்த்தியே, பூமியிலே மாடுபோர் பொற்புடைய சாதி உண்டோ, மானிடரும் தம்முன் வலிமிகுந்த மைந்திருந்தமை, மேனியூரும் காலை என்றே மேம்பாடுற புகழ்வர், காளையர் தம் முன்னே கனமிகுந்தீர் ஆரியரே, நீள முகமும் நிமிர்ந்து நிறுத்தும் கொம்புகளும் பஞ்சு புதிபோர் படர்ந்த திருவடிவும் மிஞ்சும் புரட்சுமையும் வீர திருவாலும் வானத்தெடிபோல் வாவென்று உருங்குவதும் ஈர பறவை முதுகின் விசை ஏறிவிட்டால் வாளை குழைத்து வளைத்தெடுக்கும் நேர்மையும் பல்காலம் கண்டு கடுமோகம் எய்துவிட்டேன் அப்படின்னு மாட்டை பார்த்து சொல்லுது. பாரதியாருக்கு ரொம்ப கெட்ட கோபம். என்ன அந்த குயில கொல்லணும்னு போகும்போது அடுத்த நாள் வந்து குயில் தன்னுடைய பழைய நிலைமை பழைய நிலைமை எல்லாம் சொல்லி பூர்வ ஜென்ம நிலைமை எல்லாம் சொல்லி நான் தான் உனக்கு இது நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு, நீதான் என்னுடைய கணவன், அந்த போன ஜென்மத்துல இப்ப நான் உன்னை சேருவதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிச்சுட்டு கடைசியில பாரதியார் முடிப்பாரு அந்த பஞ்ச் லைன். இதை போல வேற எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. அது முடிஞ்ச உடனே ஓஹோ என கதறி வைத்தேன். பிறகு விடுதிருந்து பார்க்கையிலே சூழ்ந்திருக்கும் பண்டை சுவடி, எழுதுகோல், பத்திரிகை கூட்டம், பழம்பாய் வரிசையெல்லாம் ஒத்திருக்க நாம் வீட்டில் உள்ளோம் என உணர்ந்தேன். சோலை, குயில், காதல் சொன்ன கதை அத்தனையும் மாலை அழகின் மயக்கத்தில் உள்ளத்தே தோன்றியது ஒரு கற்பனையில் சூழ்ச்சி என்றே கண்டுகொண்டேன். அப்புறம் சொல்லுவார் பாருங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆன்ற தமிழ் புலவீர் கற்பனையே ஆனாலும் வேதாந்தமாக விரித்து பொருளுரைக்க யாதேனும் சற்றும் இடமிருந்தார் கூறியீரோ. இது அப்படியே வேதாந்த பொருள்ல சொல்லலாம். அதான் பசுபதி பாசம் அங்கிறத பத்தி விளக்கமா சொல்லுவாங்க. இது குயில் பாட்டை பத்தியே நம்ம ஒரு தெரிய ஒரு விளக்கம் நடத்துவோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. சோரைய ரங்கராஜன் படிங்க, நீங்க படிங்க பாடு ரங்கராஜன். நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொற்பணம் தானா, பல தோற்ற மயக்கங்களோ கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ, உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ, வானகமே இளவையிலே மரச்செறிவே நீங்கள் எல்லாம் காணலி நீரோ, வெறும் காட்சி பிழைதானோ, போனதெல்லாம் கனவினை போர் புதைந்தழிந்தே போனதனால் நானுமோர் தானுமோர் கனவோ, இந்த ஞானமும் பொய்தானோ, காலமென்றே ஒரு நினைவும் காட்சி என்றே பல நினைவும், கோலமும் பொய்களோ அங்கு குணங்களும் பொய்களோ, சோலையில் மரங்களெல்லாம் தோன்றுவதோர் விதையில் என்றால் சோலை பொய்யாமோ, இதை சொல்லோடு சேர்ப்பாரோ, காண்பவெல்லாம் மறையுமென்றால் மறைந்ததெல்லாம் காண்பமன்றோ, வீண்படு பொய்யிலே நித்தம் விதி தொடர்ந்திடுமோ, காண்பதுவே உறுதி கண்டோம் காண்பதெல்லாம் உறுதி இல்லை, காண்பது சக்தியாம் இந்த காட்சி நித்தியமாம். ரொம்ப மகிழ்ச்சி ரங்கராஜன். நீங்க நீங்க வந்து இந்த பாட்டை வந்து மெதுவா படிச்சிருக்கணும் இந்த கவிதையை. சரி மெதுவா பிராக்டிஸ் சரி சரி பண்ணிடலாம், இனிமேல் வரும்போது பேசிக்கலாம். சரி சரி. அடுத்தது சிவகுமார். சிவகுமார் ஆரம்பிக்கலாம். இது வந்து தனிப்பாடல்கள் திரட்டுல வர்றது. பொதுமை பாடல்கள் காதலுக்கு உரைத்தல் அந்த கேட்டகரி. பாடலாமா? காலா நான் சிறு புல்லென மதிக்கிறேன், காலா உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன், காலருக்கே வாடா சற்றே உன்னை மிதிக்கிறேன், காலா உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன், எங்கள் காலருக்கே வாடா சற்றே உன்னை மிதிக்கிறேன், காலா உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன், வேலாயுதினை மனதில் பதிக்கிறேன், வேலாயுதினை மனதில் பதிக்கிறேன், நல்ல வேதாந்தம் உரைத்த ஞானிய தம்மை எண்ணி துதிக்கிறேன், நல்ல வேதாந்தம் உரைத்த ஞானிய தம்மை எண்ணி துதிக்கிறேன், ஆதி மூலாவர் கதறிய யானையை காக்கவே, ஆதி மூலாவென்று கதறிய யானையை காக்கவே, நின்ற முதலைக்கு நேர்ந்ததை மறந்தாயோ, கெட்ட மூடனே அடகாலா
உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன். ஆலாலமுண்டவன் என்ற மார்க்கண்டன், ஆலாலமுண்டவன் அடிஷ்டரன் என்ற மார்க்கண்டன், தனதாவி கவர போய் நீ பட்ட பாட்டினை அறியுவேன், தனதாவி கவர போய் பட்ட பாட்டினை அறியுவேன். இங்கு நாலாயிரம் விவாதம் விட்டகல உன்னை விதிக்கிறேன், நாலாயிரம் காதம் விட்டகல உன்னை விதிக்கிறேன். ஹரிநாராயணனாக முன்னே உதிக்கிறேன், முன்னே உதிக்கிறேன். அடகாலா உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன், எந்தன் காலருகே வாடா உன்னை மிதிக்கிறேன். காலா உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன். நன்றி. பின்பாட்டு வந்து மிஸ்ஸஸ் ஆஷா சிவகுமார். நாகேந்திர பாரதி ஐயா, நளினா கணேசன் இருக்கீங்க? நளினா டா, டெஃபினட்டா நளினா. நியூ கோர்ஸ் வந்துறேன், என்ன தெரியலையே. ஆமா, ஸ்டார்ட் வீடியோ போடணுமா? ஆ, வந்துட்டா? வரல. வந்துட்டா? வரல வரல. நாகேந்திர பாரதி. ஆ, நன்றி அழகேஸ்வர் அவர்களே. ஆ, வந்துட்டே சிவகுமார். ஆ, சொல்லுங்க, பாடுங்க. பாரதியாரின் வசன கவிதையில் ஒன்று, ஞாயிறே இருளை என்ன செய்து விட்டாய், ஓட்டினாயா, கொன்றாயா, விழுங்கி விட்டாயா, கட்டி முத்தமிட்டு நின் கதிர்களாகிய கைகளால் மறைத்து விட்டாயா, இருள் நினக்கு பகையா, இருள் நின் உணவு பொருளா, அது நின் காதலியா, இரவெல்லாம் நின்னை காணாத மயக்கத்தால் இருண்டிருந்ததா, நின்னை கண்டவுடன் மின்னொளி தானும் கொண்டு நின்னை கலந்து விட்டதா, நீங்கள் இருவரும் ஒருதாய் வயிற்று குழந்தைகளா, முன்னும் பின்னுமாக வந்து உலகத்தை காக்கும்படி உங்கள் தாய் ஏவியிருக்கிறாளா, உங்களுக்கு மரணம் இல்லையா, நீங்கள் அமுதா, உங்களை புகழ்கின்றேன் ஞாயிறே, உன்னை புகழ்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி நாகேந்திர பாரதி. நளினா கணேசன். நளினா கணேசன் பாடுங்க. வணக்கம் வணக்கம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே என மண்ணை தமிழை வாழ்த்தி விருச்சும வெப்பினரையும் கவி சுற்றங்கள் குழுமியுள்ள கவி சுற்றங்கள் அனைவரையும் வணங்கி இந்நன்னாளில் மகாகவி பாரதியாரின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் அவரது கவி வரிகளை நினைவு கூறுவதற்கு நல் வாய்ப்பளித்தமைக்கு மிகுந்த நன்றியோடு பெருமிதத்தோடு அவர் வரிகளை நினைவு கூறுகிறேன். எனக்கு நான் தொடக்க பள்ளியில் படித்த போதிலிருந்து மிகவும் பிடித்தமான பாரதியின் ஒரு கவிதை, தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையனப்பின் மாயும் வேடிக்கை மனிதர்களைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற அந்த வரிகள் ஒவ்வொரு முறை நம் மனதுக்குள் ஒரு துன்பம் ஒரு கவலை வரும் பொழுது நம்மை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி நம்மை தட்டி கொடுத்து மறுபடியும் செயல்பட செய்யும் அவ்வரிகள். அதற்கடுத்து இப்பொழுது நான் படித்து இருக்கக்கூடிய ஐயாவிடம் சொன்னது, இன்றொரு சொல்லினை கேட்டேன் தமிழ் தாய் என்ற தலைப்பில் அவர் எழுதியுள்ள கவிதை வரிகள். இன்றொரு சொல்லினை கேட்டேன் இனி ஏது செய்வேன் எனது ஆருயிர் மக்கள், கொன்றிடல் போல் ஒரு வார்த்தை இங்கு கூற தகாதவன் கூறினானே, புத்தம் புதிய கலைகள் பஞ்சபூத செயல்களின் நுட்பங்கள் கூறும் மெத்த வளருது மேற்கே அந்த மேன்மை கைகள் தமிழினில் இல்லை, சொல்லவும் கூடுவதில்லை அவை சொல்லும் திரு
ஈரமே தமிழ் மொழிக்கு இல்லை. மெல்ல தமிழினி சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும் இந்த வசை என கெய்திடலாமோ சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குழந்தைங்கு சேர்ப்பி தந்தை அருள் வழியாலும் இன்று சார்ந்த புலவர் தவ வழியாலும் இந்த பெரும்பழி தீரும் புகழ் ஏறி புவிமிசை என்றும் இருப்பேன் புகழ் ஏறி புவிமிசை என்றும் இருப்பேன் என்று அவர் கூறியபடி இன்றும் புவிமிசை வாழ்ந்து கொண்டுதான் உள்ளார். அவரது கவியாலே வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமர்கிறேன். ஈரோட்டிலிருந்து உங்கள் நளினா கணேசன். நன்றி 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 மேடம். இப்ப அடுத்தது கூமாப்பா கபிலன், அவர் பாட்டு பாடுவார். அன்மூட் பண்ணுங்க கபிலன். வணக்கம். வணக்கம் அழகே சிங்கர். வணக்கம். விருட்சம் என்று மகாகவி கெடுக்கின்ற விழாவிலே நானும் கலந்து கொள்வதிலே பெருமை கொள்கின்றேன். ஒரு பாடலை பாடுவதற்கு முன்பாக அவருடைய நான்கு வரிகளை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். மரணத்தை வெல்லும் வழி என்ற தலைப்பிலே மகாகவி எழுதிய வரிகள், அதிலே ஒரு எட்டு வரிகள் மட்டும் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஆரம்பிக்கும் பொழுது, பொன்னார்ந்த திருவடியை போற்றி இங்கு புகழுவேன் யானறியும் உண்மை எல்லாம் என்று ஆரம்பித்து இடையிலே இந்த வரிகள் வரும். நொந்த புன்னை குத்துவதில், நொந்த புன்னை குத்துவதில் பயன் ஒன்றில்லை நோவாலே மடிந்திட்டான் புத்தன் கண்டியேன். அந்தனாம் சங்கராச்சாரியன் மாண்டான், அதற்கடுத்த ராமானுஜனும் போனான். சிலுவையிலே அடி உண்டு இயேசு செத்தான், தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான். பலர் புகழும் ராமனுமே ஆற்றில் விழுந்தான், பார் மீது நான் சாகாதிருப்பேன் காண்பீர் மலிவு கண்டீர் இவ்வுண்மை பொய் கூறேன் யான் மடிந்தாலும் பொய் கூறேன் மானுடர்க்கே என்று அவர் அழகாக கவிஞன் சாவதில்லை என்ற வரிகளை அவர் குறிப்பிடுகின்றார். நான் அவர் இன்று அழகிய சிங்கர் சொன்னதுனாலே அவருக்கு அவரை பற்றி வரைந்தும் வைத்திருக்கின்றேன். இன்று அவருடைய இப்பொழுது அவருடைய பாடலை பாடுகின்றேன். எனக்கு பிடித்த பாடல் கண்ணம்மாவின் காதல் என்று திரைப்படத்திலே கூட வந்திருக்கிறது. காற்று வெளியீடை கண்ணம்மா நிந்தன் காதலை என்னை கழிக்கின்றே. காற்று வெளியீடை கண்ணம்மா நிந்தன் காதலை என்னை கழிக்கின்றே. அமுது ஊற்றினை ஒத்த இதழ்களும் இதழ்களும் அமுதூற்றினை ஒத்த இதழ்களும் நில ஊறி ததும்பும் விழிகளும் அமுதூற்றினை ஒத்த இதழ்களும் நில ஊறி ததும்பும் விழிகளும் பத்து மாற்று பொண்ணு தன்னின் மேனியும் பத்து மாற்று பொண்ணுத்த நின்மேனியும் இந்த வையத்தில் யான் உள்ள மட்டிலும் என்னை வேற்று நினைவின்றி தேற்றியே இங்கோ விண்ணவனாக புரியுமே. என்னை வேற்று நினைவின்றி தேற்றியே இங்கோ விண்ணவனாக புரியுமே. காற்று வெளியீடை கண்ணம்மா நின்று காதலை எண்ணி கழிக்கின்றே. இந்த காதலை எண்ணி கழிக்கின்றே. சரி, அடுத்தது பிரபாகர், நீங்க ஏதாவது படிக்கிறீங்களா கவிதை? அன்மூட் பண்ணுங்க. வணக்கம். கண்ணனின் சேவகன்ங்கிற பாட்டை வந்து நான் படிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். சரி சரி, கிளியரா இருக்குல்லையா வாய்ஸ்? வாய்ஸ் அதிகமாக சத்தமா இருக்கு, படிங்க. பாரதியார் பாட்ட சத்தம் எல்லாம் படிக்க முடியுமா? சரி படிங்க. கூலி மிக கேட்பார் கொடுத்ததெல்லாம் தாமரப்பார். அதாவது இந்த கண்ணன் வந்து கண்ணனை வந்து பல விதமா வந்து இவர் வந்து சொன்னாலும் சேவகனா சொல்லும் போது அந்த ஒரு அதாவது நகைச்சுவை மிளிர வந்து எழுதப்பட்ட பாடல்னு இதை சொல்லணும். அவர் வந்து கூலை கண்ணனை மனசுல வச்சுக்கிட்டு தான் வந்து இந்த பாட்டத்தை சொன்னதா வந்து சொல்லுவாங்க. கண்ணன் என் சேவகன்கிறத விட கூலை கண்ணன் என் சேவகன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
பட் இந்த பாடல் நான் வந்து முழுசும் படிக்க முடியுமான்னு தெரியல, ஆனா படிக்கிறேன். கூலி மிக கேட்பார், கொடுத்ததெல்லாம் தாமரப்பார், வேலை மிக வைத்திருந்தால் வீட்டிலே தங்கிடுவார். ஏனடா நீ நேற்றைக்கு இங்கு வரவில்லை என்றால் பானையிலே தேளிருந்து பல்லால் கடித்ததென்பார், வீட்டிலே பெண்டாட்டி மேற்பூதம் வந்ததென்பார், பாட்டியா செத்துவிட்ட 12 நாள் என்பார், ஓயாமல் பொய்யுரைப்பார், ஒன்றுரைக்க வேறு செய்வார், தாயாதியோடு தனியிடத்தை பேசிடுவார், உள்வீட்டு செய்தி எல்லாம் ஊரம்பலத்து உரைப்பார். யூஸ்வலா வந்து இந்த வேலைக்காரங்க தானே பண்ணுவாங்க, அதை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. உள்வீட்டு செய்தி எல்லாம் ஊரம்பலத்து உரைப்பார், எழுவீட்டில் இல்லை என்றால் எங்கும் முரசரைப்பார். அது வந்து ரொம்ப நம்ம நுந்து போகிற விஷயம் வந்து இவங்க வீட்டுல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்காரன் மூலமா வெளியில போகக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் வந்து சேவகரால் பட்ட சிரமம் உண்டு கண்டீர், சேவகர் இல்லாவிடிலோ செய்கை நடக்கவில்லை, இங்கிதனால் யானும் இடர் மிகுந்து வாடுகிலே, எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், மாடு கன்று மேய்த்திடுவேன், மக்களை நான் காத்திடுவேன், வீடு பெருக்கி விளக்கேற்றி வைத்திடுவேன், சொன்னபடி கேட்பேன், துணிமணிகள் காத்திடுவேன், சின்ன குழந்தைக்கு சிங்கார பாட்டி சைத்தே ஆட்டங்கள் காட்டி அழாதபடி பார்த்திடுவேன், காட்டு வழியானாலும் கள்ளற்பயமானாலும் இரவில் பகலிலே எந்நேரமானாலும் சிரமத்தை பார்ப்பதில்லை, தேவரீர் தம்முடனே சுற்றுவேன், தங்களுக்கோர் துன்பமுறாமல் பாதுகாப்பேன், கற்ற வித்தை ஏதுமில்லை காட்டு மனிதன் ஐயே, ஆன பொழுதும் கோலடி குத்துப்போர் மற்போர் நான் அறிவேன். அதாவது கண்ணனோட பெருமைகளை வந்து இந்த வரிகள் வந்து. இது பிரபாகர் நீங்க அப்படியே கவிதை வாசிங்க, நீங்க பொழிப்புரை தரவா. ஓகே ஓகே, நான் அறிவேன், சற்றும் நயவஞ்சனை புரியேன் என்று பல சொல்லு நின்றான், ஏது பெயர் சொல்லென்றேன், ஒன்றுமில்லை கண்ணன் என்பார் ஊரில் உள்ளோர் என்ன என்றான், கட்டுறுதி உள்ள உடல் கண்ணிலே நல்ல குணம், ஒட்டுறவு நன்றா உரைத்திடும் சொல் இங்குவற்றால் தக்க நன்றுள்ளத்தை சார்ந்த மகிழ்ச்சியுடன் மிக்க உரை பல சொல்லி விருதுகளை சாற்றுகிறாய், கூலி என்ன கேட்கின்றாய், கூறுகின்றன் ஐயனே, தாலி கட்டும் பெண்டாட்டி சந்ததிகள் ஏதுமில்லை, நானோர் தனியாள் நரைத்திரை தோன்றாவிடனும் ஆழ வயதிற் அளவில்லை, தேவரே ஆதரித்தார் போதும் அடியேனே, நெஞ்சில் உள்ள காதல் பெரிதனுக்கு காசு பெரிதில்லை என்றான். பண்டைய காலத்து பைத்தியத்தில் ஒன்றனவே கண்டு மிகவும் களிப்புடனே தானவனை ஆளாக கொண்டு விட்டேன், அன்று முதற் கொண்டு நாளாக நாளாக நம்மிடத்தை கண்ணனுக்கு பற்று மிகுந்து வரல் பார்க்கின்றேன், கண்ணனால் பெற்றுவரும் நன்மையெல்லாம் பேசி முடியாது, கண்ணை இமையிரண்டும் காப்பது போல் என் குடும்பம் வண்ணமுற காக்கின்றான், வாய்முனித்தல் கண்டறியேன், வீதி பெருக்குகிறான், வீடு சுத்தமாக்குகிறான், காதியரசை குற்றமெல்லாம் தட்டி அடக்குகின்றான், மக்களுக்கு வாத்தி வளர்ப்பு தாய் வைத்தியனாய் ஒக்க நயம் காட்டுகின்றான், ஒன்றும் குறைவின்றி பண்டமெல்லாம் சேர்த்து வைத்து பால் வாங்கி மோர் வாங்கி பெண்டுகளை தாய்ப்போர் பிரியமுடன் ஆதரித்து நண்பனாய் மந்திரியாய் நல்ல ஆசிரியனுமாய் பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்குவனை யான் பிறவை என்னதவம் செய்து விட்டேன், கண்ணன் என் தகத்தே கால் வைத்த நாள் முதலாய் எண்ணம் விசாரம் எதுவும் அவன் பொறுப்பாய் செல்வம் இளமாண்பு சீர் சிறப்பு நற்கீர்த்தி கல்வி அறிவு கவிதை சிவயோகம் தெளிவே வடிவாம் சிவஞானம் என்றும் ஒளிசேர் நலமனைத்தும் ஓங்கி வருகின்றன கான், கண்ணனை நான் ஆட்கொண்டேன், கண் கொண்டேன் கண்ணனை யாட்கொள்ள காரணமும் உள்ளன. நன்றி 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 பிரபாகரன், கொஞ்சம் வேகமா படிச்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் லெங்தா இருந்ததுனால மத்தவங்களுக்கு நேரம் வேணும் இல்லையா? ஆமா, புவனா புவனா நீங்க பாரு புவனா. ஓகே, நளினா கணேசன் பாரதியாரோட கவிதை சொல்றாங்க இல்லைங்களா, அதை சொல்லிட்டு நான் பாடல் பாடலாம்னு நினைக்கிறேன். சரிங்களா, சொல்லுங்க. விருட்சம் அமைப்பிற்கு என் வணக்கங்கள், மற்றும் வருகை புரிந்துள்ள சான்றோர்களுக்கும் என் வணக்கங்கள். இன்று பாரதியார் பிறந்த நாளை முன்னிட்டு அவரின் ஒரு சிறு கவிதையுடன் என் பாடல், பாரதியாரின் பாடல். தேடி சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனவாடி துன்பம் உழன்று பிறர் கூடி கிட பருவம் எய்தி கொடும் கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற கவி பாடல், தோத்திர பாடல். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்
கணபதி ராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம், குணமுயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவே. கணபதி ராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம், குணமுயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி, ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம், வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வழி என்றே துதிப்போம். சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம், வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வழி என்றே துதிப்போம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி, ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். வெற்றி வடி வேலன் அவனுடைய வீரத்தினை புகழ்வோம், சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல். வெற்றி வடி வேலன் அவனுடைய வீரத்தினை புகழ்வோம், சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி, ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். தாமரை பூவினிலே சுருதியை தனி இருந்துரைப்பான், பூமணி தாளினையே கண்ணீலுற்றி புண்ணியம் செய்திடுவான். தாமரை பூவினிலே சுருதியை தனி இருந்துரைப்பான், பூமணி தாளினையே கண்ணீலுற்றி புண்ணியம் செய்திடுவோம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி, ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பாம்பு தலை மேலே நடம் செய்யும் பாதத்தினை புகழ்வோம், மாம்பழவாயினிலே குழலிசை வன்மை புகழ்ந்திடுவோம். பாம்பு தலை மேலே நடம் செய்யும் பாதத்தினை புகழ்வோம், மாம்பழவாயினிலே குழலிசை வன்மை புகழ்ந்திடுவோம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி, ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். செல்வத்திரு மகனை திடம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம், செல்வம் எல்லாம் தருவாள் நமதொளி திக்கனைத்தும் பரவும். செல்வத்திரு மகளை திடம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம், செல்வம் எல்லாம் தருவாள் நமதொளி திக்கனைத்தும் பரவும். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி, ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். நன்றி ஐயா. நன்றி நன்றி. அடுத்தது ராகவன் மதுவந்தி. அப்பா, இதுக்கு முன்னாடி பாரதியாரோட ஒரே ஒரு இது சொல்ல விரும்புறேன். எளிய பதங்கள் எளிய நடை, எளிதில் அறிந்து கொள்ளக்கூடிய சந்தம், பொதுஜனங்கள் விரும்பும் மெட்டு, இவற்றினை உடைய காவியம் ஒன்று தற்காலத்தில் செய்து தருவோன், நமது தாய்மொழிக்கு புதிய உயிர் தருவோன் ஆகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கார் பாரதியார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்காக ஊழிக்குத்து. வெடிபடு மண்ட திடிபட தாளம் போட, வெறும் வெளியில் இரத்த களியொடு பூதம் பாட, பாட்டின் அடிபடு பொருளின் அடிபடு மொழியில் கூட, கடித்தாடுங்காளி சாமுண்டி கங்காளி அன்னை அன்னை ஆடும் கூத்தை நாடச் செய்தாய் என்னை. ஐந்திரு பூதம் சிந்தி போயொன்றாக, பின்னர் அதுவும் சக்தி கதியில் மூழ்கி போக, அங்கே முந்திரு மொழியிற் சிந்தை நழுவும் வேகத்தோடே, முடியா நடனம் புரிவாய் அடுதி சொருவாய் அன்னை அன்னை ஆடும் கூத்தை நாடச் செய்தாய் என்னை. பாழாம் வெழியும் பதறி போய்மை குலைய, சலனம் பயிலும் சக்தி குலமும் வழிகள் வழிகள் களைய, அங்கே ஊழாம் பெய்தான் ஓஹோஹோ வென்றலைய, வெறி துருமித் திரிவாய் செருங்கு செருவெங்கூத்தே புரிவாய் அன்னை அன்னை ஆடும் கூத்தை நாடச் செய்தாய் என்னை. சக்தி பெய்தான் தலையோடு தலைகள் முட்டி சட்ட சடசட சட்டென்றுடைபட, தாளங்கொட்டி அங்கே எத்திக்கினிலும் நின் விழியோடல் போயொட்டித்தானே எரியும் கோலம் கண்டே சாகும் காலம் அன்னை அன்னை ஆடும் கூத்தை நாடச் செய்தாய் என்னை. காலத்தொடு நீர் மூலம் படும் ஊவுலகும் அங்கே, கடவுள் மோனத்தொழியே தனியா இலகும் சிவன், கோலம் கண்டுன் கனல் செய் சினமும் விலகும், கையை கொஞ்சி தொடுவாய் ஆனந்த கூத்திடுவாய் அன்னை அன்னை ஆடும் கூத்தை நாடச் செய்தாய் என்னை. நன்றி நன்றி. சம்பத் சௌரராஜன் கவிதை வாசிக்கிறீங்களா? வணக்கம். சொல்லுங்க கவிதை வாசி. என் குரல் கேட்கிறதா? கேட்கிறது. எல்லா பாரதி அன்பர்களுக்கும் வணக்கம்.
வில்லினையொத்த புருவம் வளைத்தனை விளவாபடி விளவா. காவடி சிந்து என்று சென்னிக்குளம் அண்ணாமலை ரெட்டியார் எழுதிய வழியை தழுவி பாரதியார் சில காவடி சிந்து டைப் பாடல்களை பாடியுள்ளார். அந்த முடுகு அவ்வளவாக பாரதியார் அமைத்ததாக தெரியவில்லை. மற்றபடி ரொம்ப அழகான காவடி சிந்து. வெள்ளினையுத்த புருவம் வளை தன்னை விளவாபடி விளவா. வில்லினையுத்த புருவம் வளை தன்னை விளவாபடி விளவா. அங்கோர் வெறுப்பு நொறுங்கி பொடி பொடியானது. அங்கோர் வெறுப்பு நொறுங்கி பொடி பொடியானது விளவாபடி விளவா. அங்கோர் வெறுப்பு நொறுங்கி பொடி பொடியானது விளவாபடி விளவா. சொல்லினை தேனில் கூழை தூரைப்பாள் சிறுவள்ளியை குறவள்ளியை. சொல்லினை தேனில் கூழை தூரைப்பாள் சிறுவள்ளியை குறவள்ளியை. சொல்லினை தேனில் கூழை தூரைப்பாள் சிறுவள்ளியை குறவள்ளியை. கண்டு சொக்கி மரமென நின்றனை. கண்டு சொக்கி மரமென நின்றனை. கண்டு சொக்கி மரமென நின்றனை. தென்மலை காட்டிலே மலை காட்டிலே மலை காட்டிலே மலை காட்டிலே. பல்லினை கொண்டு வெண் முத்தை பழி தேடும் வள்ளியை கூறவள்ளியை. பல்லினை கொண்டு வெண் முத்தை பழி தீடும் வள்ளியை கூறவள்ளியை. ஒரு பார்ப்பன கோலம் தரித்து கரம் தொட்ட விளவாபடி விளவா. ஒரு பார்ப்பன கோலம் தரித்து கரம் தொட்ட விளவாபடி விளவா. வடி விளவா வடி விளவா. கண்ணன் என் சேவகன். கூலி மிக கேட்பார் கொடுத்ததெல்லாம் தாம் மறப்பார். வேலை மிக வைத்திருந்தால் வீட்டிலே தங்கிடுவார். ஏனடா நீ நேற்றைக்கிங்கு வரவில்லை என்றால் பானையிலே தேளிருந்து பல்லால் கடித்ததென்பார். வீட்டிலே பெண்டாட்டி கணேஷ் சாமி இது பிரபாகர் ஏற்கனவே படிச்சுட்டார். அப்படியா? சரி ஓகே, அதுதான் நான் கரெக்ட் பண்ணி அனுப்பிச்சிருந்தேன். அப்படியா? சரி பாடுங்க, படிங்க படிங்க. ஓகே படிங்க படிங்க. வீட்டிலே பெண்டாட்டி மேல் பூதம் வந்ததென்பார். பாட்டியார் செத்துவிட்ட 12 நாள் என்பார். ஓயாமல் பொய்யுரைப்பார், ஒன்றுரைக்க வேறு செய்வார். தாயாதியோடு தனியிடத்து பேசிடுவார், தனியிடத்தே பேசிடுவார். உள்வீட்டு செய்தியெல்லாம் ஊரம் பல துறைப்பார். என் வீட்டில் இல்லை என்றால் எங்கும் முரசறைவார். சிவக விடிலோ செய்கை நடக்கவில்லை. இங்கிதனால் யானும் இடர் மிகுந்து வாடுகையில் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான். மாடு அன்று மேய்த்திடுவேன், மக்களை நான் காத்திடுவேன். வீடு பெருக்கி விளக்கேற்றி வைத்திடுவேன், சொன்னபடி கேட்பேன், துணிமணிகள் காத்திடுவேன். சின்ன குழந்தைக்கு சிங்கார பாட்டி சைத்தே ஆட்டங்கள் காட்டி அழாதபடி பார்த்திடுவேன். காட்டு வழி ஆனாலும் கள்ளர் பயம் ஆனாலும் இரவிற் பகலிலே இந்நேரம் ஆனாலும் சிரமத்தை பார்ப்பதில்லை. தேவரீர் தம்முடனே சுற்றுவேன், தங்களுக்கோர் துன்பமுறாமற் காப்போன். கற்ற வித்தை ஏதுமில்லை காட்டு மனிதன். ஐயே, ஆன பொழுதும் கோலடி குத்துப்போர் மற்போர் நான் அறிவேன். சற்றும் நயவஞ்சனை புரியேன் என்று பல சொல்லி நின்றான். ஏது பெயர் சொல் என்றேன். ஒன்றுமில்லை, கண்ணன் என்பார் ஊரிலுள்ளோர் என்னை என்றான். கட்டுரதி உள்ள உடல் கண்ணிலே நல்ல குணம் ஒட்டுறவே நன்றா உரைத்திடுஞ்சொல் இங்கிவற்றால் தக்கவன் என்றுள்ளத்தே சார்ந்த மகிழ்ச்சியுடன் மிக்க உரை பல சொல்லி விருது பல சாற்றுகிறாய். கூலி என்ன கேட்கின்ற ஐயனே, தாலி கட்டும் பெண்டாட்டி சந்ததிகள் ஏதுமில்லை. நானோர் தனி ஆள் நரைத்திரை தோன்றாவிடினும் ஆன வயதிற்களவில்லை. தேவரீர் ஆதரித்தார் போதும் அடியேனை. நெஞ்சில் உள்ள காதல் பெரிதனுக்கு காசு பெரிதில்லை என்றான். பண்டை காலத்து பைத்தியத்தில் ஒன்றெனவே கண்டு மிகவும் களிப்புடனே நான் அவனை ஆளாக கொண்டு விட்டேன். அன்று முதற்கொண்டு நாளாக நாளாக நம்மிடத்தே கண்ணனுக்கு பற்று மிகுந்து வரல் பார்க்கின்றேன். கண்ணனால் பெற்று வரும் நன்மையெல்லாம் பேசி முடியாது. கண்ணை இமையரண்டும் காப்பது போல் என் குடும்பம்
வண்ணமுறக் காக்கின்றான், வாய்முணுத்தல் கண்டறியேன். வீதி பெருக்குகின்றான், வீடு சுத்தம் ஆக்குகின்றான். தாதியர் செய் குற்றம் தட்டி மக்களுக்கு வாத்தி, வளர்ப்பு தாய், வைத்தியனாய் ஒக்க நயம் காட்டுகின்றான். ஒன்றும் குறைவின்றி பண்டமெல்லாம் சேர்த்து வைத்து பால் வாங்கி மோர் வாங்கி பெண்டுகளை தாய் போர் பிரியமுற ஆதரித்து நண்பனாய் மந்திரியாய் நல்ல சிறியனுமாய் பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி என்று சொன்னான். இங்கிவனை யாம் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் கண்ணன். என தகத்தே கால் வைத்த நாள் முதலாய் எண்ணம் விசாரம் எதுவும் அவன் பொறுப்பாய் செல்வம் இள மாண்பு சீர் சிறப்பு நற்கீர்த்தி கல்வி அறிவு கவிதை சிவயோகம் தெளிவே வடிவாம் சிவஞானம் என்றும் ஒளின் சேர் நலம் அனைத்தும் ஓங்கி வருகின்றன கான். கண்ணனை நான் ஆட்கொண்டேன் கண்கொண்டேன் கண்கொண்டேன். தயார் பண்ணல இப்பதான் புதுசா வந்து சேர்ந்திருக்கேன். இப்பதான் வந்துச்சு எனக்கு உங்களை இதெல்லாம் கேட்டுன்னா ஒரு ஆசை வந்துருச்சு. நானும் பாரதியார் தினத்தோட நானும் கலந்துக்கிட்டேங்க ஐயா. கலந்துங்க கலந்துங்க. ஏதோ ஒரு கவிதை வாசிங்க ஐயா. வசன கவிதையில இருந்து ஒரு சின்ன பகுதி ஒண்ணு எடுத்திருக்கேன். எடுத்துங்க எடுத்துங்க. ஓகே. எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க, தான் வாழ்க அமுதம் எப்போதும் இன்பமாகுக. தெய்வங்களை வாழ்த்துகின்றோம் தெய்வங்கள் இன்பம் எய்துக, அவை வாழ்க அவை வெல்க. தெய்வங்களே என்றும் விளங்குவீர், என்றும் இன்பம் எய்துவீர், என்றும் வாழ்வீர், என்றும் அருள் புரிவீர், எவற்றையும் காப்பீர் உமக்கு நன்று. தெய்வங்களே எம்மை உண்பீர், எமக்கு உணவாவீர், உலகத்தை உண்பீர் உலகத்துக்கு உணவாவீர், உமக்கு நன்றி. தெய்வங்களே காத்தல் இனிது காக்கப்படுதலும் இனிது, அழித்தல் நன்று அழிக்கப்படுதலும் நன்று, உண்பதும் நன்று உண்ணப்படுதலும் நன்று, சுவை நன்று உயிர் நன்று 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 நன்று. உணர்வே நீ வாழ்க, நீ ஒன்று நீ ஒளி, நீ ஒன்று நீ பல, நீ நட்பு நீ பகை, உள்ளதும் இல்லாததும் நீ, அறிவதும் அறியாததும் நீ, நன்றும் தீதும் நீ, நீ அமுதம் நீ சுவை, நீ நன்று நீ இன்பம். ஐயா நன்றிங்க ஐயா. வைப்பு. நன்றி நன்றி நன்றி. அடுத்தது இப்ப கிருபானந்தன் வாவேசு பாடிய கவிதையை ஒளிபரப்புங்க. வணக்கம். பாரதியாருடைய காணி நிலம் என்ற பாடல். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நல் மாடங்கள் துய்ய நிறத்தினவாய், அந்த காணி நிலத்திடையே அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேணும். காணி நிலம் வேண்டும் அங்கு கேணி அருகினிலே, தென்னை மரம் கீற்றும் இளநீரும், கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும், பத்து பன்னிரண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்து சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயிலோசை கத்தும் குயிலோசை சற்றே வந்தின் காதிப்பட வேணும். எந்தன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிலம் தின்றல் வர வேணும். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேணும். பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேணும்,
பாட்டு கலந்திடவே. அங்கே ஒரு பத்தினி பெண் வேணும் எங்கள் கூட்டு களியினிலே, கவிதைகள் கொண்டு தர வேணும் எங்கள் கூட்டு களியினிலே, கவிதைகள் கொண்டு தர வேணும் அந்த காட்டு வெளிதனிலே, அந்த காட்டு வெளிதனிலே அம்மா நிந்தன் காவலுற வேணும், அந்த காட்டு வெளிதனிலே அம்மா நிந்தன் காவலுற வேணும். எந்த பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேணும், எந்த பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேணும். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். வணக்கம். இப்போ வந்து என்னுடைய பேத்தி மதுவந்தி, பேத்தி மதுவந்தி வீடியோல பாடுவாங்க. வணக்கம். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. வேதம் நிறைந்த தமிழ்நாடு, புகழ் வீரம் சேர்ந்த தமிழ்நாடு, நல்ல காதல் புரியும் மரம் பெயர் போலிலங்கண்ணியர் சூழ்ந்த தமிழ்நாடு. வேதம் நிறைந்த தமிழ்நாடு, புகழ் வீரம் சேர்ந்த தமிழ்நாடு, நல்ல காதல் புரியும் மரம் பெயர் போலிலங்கண்ணியர் சூழ்ந்த தமிழ்நாடு. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாலெங்கும் வீசும் தமிழ்நாடு. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடெனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்துவான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்துவான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்றும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. சக்தி பிறக்குது மூச்சினிலே, சக்தி பிறக்குது மூச்சினிலே. ஓகே, இப்போ அடுத்தது என்னுடைய சன்னிலா பிரபு அவர்கள் பாடினார்கள். எங்கள் குடும்பத்தையே நான் எல்லாம் பாட வச்சுட்டேன். அந்த பாரதியார் அரங்கசாமி, அரங்கசாமி சரித்திரம் போவது பாவம் தொலைகிறது, வேதபுரத்திலே வியாபாரம் தொழில் பெருகு தொழிலாளி வாழ்வான், சாத்திரம் வளர்ந்து சூத்திரம் தெரியுது, சொல்லடி சொல்லடி மலையாள பகவதி அந்தரி
நன்றி. அடுத்தது நான் பாடுகிறேன் என்று யாரு அதுன்னு தெரியல, பேரு ஏதோ போட்டாதான் நமக்கு சொல்ல முடியும். அடுத்து யாரு? அரங்கன் பாடலாமா? அரங்கன், அரங்கனா? சரி, ஏன்னா முதல் எனக்கு நான் ப்ரிப்பேர் ஆகலை, இப்ப ஒரு பாத்துருக்கிறேன். பாடலாமா? பாடலாம். பாட போறீங்களா? சரி. கண்ணம்மாவின் காதல் கேக்குது ஐயா? கேக்குறது. நீங்கதான் வரலையா? வீடியோல வரலையா? காற்று வேலி எடை கண்ணம்மா, நின்ன காதலை எண்ணி கழிக்கின்றேன். அமுதூற்றினை ஒத்த இதழ்களும், நிலவூறி ததும்பும் விழிகளும், பத்து மாற்று பொன்னொத்த நின்மேனியும், இந்த வைய துள்ளியானுள்ள மட்டிலும், என்னை வேற்றி நினைவின்றி தேற்றியே, இங்கு விண்ணவனாக புரியுமே. இந்த காற்று வெளியேடை கண்ணம்மா, இந்த காதலை எண்ணி கழிக்கின்றேன். அமுதூற்றினை ஒத்த இதழ்களும், நிலவூறி ததும்பும் விழிகளும், நீ எனதின் உயிர் கண்ணம்மா, எந்த நேரமும் நின்றை போற்றுவேன். நீ எனதின் உயிர் கண்ணம்மா, நின்றை போற்றுவேன். போய் நிலை பொன்னே சரியா கேக்கல? சரியா கண்ணம்மா என்று பேர் சொல்லும் போது நினைவின்றி போற்றுதே, என்னவனாக போறியோதே. காற்று வேலையேடை கண்ணம்மா, நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். நன்றி ஐயா.
விருச்சம் அமைப்பிற்கு என் வணக்கங்கள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாரதி பிறந்த இந்நாளில் எனக்கு பாட வாய்ப்பளித்தமைக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. கண்ணம்மாவை குழந்தையா நினைச்சு அவர் பாடின ஒரு பாட்டை பாடுறேன். பராசக்திய குழந்தையா நினைச்சு பாடின பாட்டை பாடுறேன். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ கலஞ்சியமே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ கலஞ்சியமே, என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ கலஞ்சியமே, பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே, பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ கலஞ்சியமே. அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ கலஞ்சியமே. ஓடி வருகையிலே கண்ணம்மா, ஓடி வருகையிலே கண்ணம்மா, உள்ளங்குளிருதடி ஆடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ கலஞ்சியமே. உச்சிதனை முகந்தால் கருவம் ஓங்கி வளருதடி, உச்சிதனை முகந்தால் கருவம் ஓங்கி வளருதடி, மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால், மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால், மீனி சிலிர்க்குதடி, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ கலஞ்சியமே. கன்னத்தில் முத்தமிட்டால், கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வெறி கொள்ளுதடி, உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா, உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா, உன்மத்தமாகுதடி, சற்று முன் முகஞ்சி வந்தால் மனது சஞ்சலமாகுதடி, நெற்றி சுருக்கம் கண்டால் எனக்கு நெஞ்சம் பதைக்குதடி, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ கலஞ்சியமே. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரங்கொட்டுதடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரங்கொட்டுதடி, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ கலஞ்சியமே. என் கண்ணில் பாவையன்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ, சொல்லும் மழலையிலே கண்ணம்மா துன்பங்கள் தீர்த்திடுவாய், முல்லை சிரிப்பாலே எனது மூர்க்கம் தவித்திடுவாய், சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ கலஞ்சியமே. இன்ப கதைகளெல்லாம் உனை போல் ஏடுகள் செய்வ சொல்வதுண்டோ, அன்பு தருவதிலே உனை நீர் ஆகுமோ தெய்வம் உண்டோ, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ கலஞ்சியமே. மார்பில் அணிவதற்கே உனை போல் வைரமணிகள் உண்டோ, மார்பில் அணிவதற்கே உனை போல்
வைரமணிகளுண்டோ சீர் பெற்று வாழ்வதற்கே உனை போல் செல்வம் பிரிதும் உண்டோ சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. இவ்வாய்ப்பு அளித்தமைக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்றி நன்றி. இது வந்து பாரதியார் தன்னுடைய 37வது வயதில் எழுதின பாடல் கவிதை. புதுவையிலிருந்து வெளியேறிய பிறகு எட்டயபுரத்தில் சிறிது காலம் வசித்து வந்தார். மிகவும் கஷ்டப்பட்டிருந்த நேரத்தில் ஜமீன்தாரை நேரில் கண்டு ஆதரவை பெறுவதற்கு விரும்பவில்லை. ஏனென்றால் எட்டயபுரம் சமஸ்தானத்தை விட்டு வேண்டாம் என்று வெளியேறினார். இருந்தாலும் நண்பர்கள் கூறியதால் இரண்டு சீட்டு கவிகள் எழுதினார். அதில் ஒரு சீட்டு கவி இது, உலக புகழ்பெற்ற அவருடைய வரிகள் இதில் இருக்கிறது. எட்டயபுரம் மகாராஜாவுக்கு பெயர் வெங்கடேசு ரெட்டப்ப பூபதி. ராஜமகா ராஜேந்திர ராஜகுலசேகரன் ஸ்ரீராஜராஜன் தேசமெல்லாம் புகழ் விளங்கும் இளசை வெங்கடேசு ரெட்ட சிங்கன் காண்க வாசமிகு துழாய்த்தாரன் கண்ணனடி மறவாத மனத்தான் சக்திதாசன் என புகழும் வளர் சுப்பிரமணிய பாரதிதான் சமைத்த தூக்கு. தூக்குனா பாடல். பாரதி தன்னுடைய கேரக்டரை சொல்றார் பாருங்க, எவ்வளவு மன்னவனே தமிழ்நாட்டில் தமிழறிந்த மன்னர் இல்லை என்று மாந்தர் இன்னலுற புகன்ற வசை நீ மகுடம் புனைந்த பொழுது இருந்ததன்றே. சொல் நலமும் பொருள் நலமும் சுவைகண்டு சுவைகண்டு துய்த்து துய்த்து கண்ணலிலே சுவையறியும் குழந்தைகள் போல் தமிழ்ச்சுவை நீ கழித்தாய் அன்றே. புவி அனைத்தும் போற்றிட வான் புகழ் படைத்து தமிழ் மொழியை புகழில் ஏற்றும் கவியரசர் தமிழ்நாட்டுக்கு இல்லை என்னும் வசை என்னால் கழிந்ததன்றே. புவி அனைத்தும் போற்றிட வான் புகழ் படைத்து தமிழ் மொழியை புகழிலேற்றும் கவியரசர் தமிழ்நாட்டுக்கில்லை எனும் வசை என்னால் கழிந்ததன்றே. சுவை புதியது, பொருள் புதியது, வளம் புதியது, சொல் புதியது, ஜோதிமிக்க நவகவிதை, என்னாலும் அழியாத மகா கவிதை என்று நன்கு பிரான்ஸ் என்னும் சிறந்த புகழ் நாட்டில் உயர் புலவோரும் பிறரும் ஆங்கே விராவு புகழ் ஆங்கில தீங் கவியரசர் தாமும் மிக வியந்து கூறி பராவி என்ற தமிழ்கவியை மொழிபெயர்த்து போற்றுகின்றார். பாரோர் ஏத்தும் தராதிபனே இளசை வெங்கடேசு ரெட்டா நின்பால் அத்தமிழ்கொணர்ந்தேன். வியப்பு மிகும் புத்திசையில் வியத்தகும் என் கவிதையினை வேந்தனே நின் நயப்படு சந்நிதி தனில் நான் பாட நீ கேட்டு நன்கு போற்றி ஜெயப்பறைகள் சாத்துவித்து சாலுவைகள் பொற்பைகள் ஜதி பல்லக்கு வயப்பரிவாரங்கள் முதல் பரிசளித்து பல்லூழி வாழ்க நீயே. வணக்கம். நன்றி நன்றி நன்றி. இப்போது இந்த எல்லாரும் கவிதைகள் வாசித்து விட்டோம். இந்த இது சிறப்பாக நடந்துள்ளது. இந்த இன்றைய கூட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்தது. இது 29வது கவியரங்கம் வந்து முடிந்தது. இப்போது வந்து நன்றி சொல்கிறேன், எல்லோருக்கும் நன்றி. எல்லோரும் வந்திருந்து இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி முடித்து கொடுத்ததற்கு நன்றி நன்றி நன்றி.